சிஎஸ்கே வாசஸ் எல்எஸ்டியோட மேட்ச்சு. ஸோ பேபேக் வீக் பேபேக் வீக் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பேபேக் வீக்கில் மூணு டீம்ஸை வந்து ஒரு பெருதளவாக காட்டினாங்க, ரோஹித், கோலி, தோனி அப்படின்னு சொல்லி. பட் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொதப்பிடுச்சு. கடைசியாக சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பா சிவம் டூபேவாக இருக்கட்டும், அதை தாண்டி ருத்ராஜ் ஜெய்கோடாக இருக்கட்டும், என்ன அடின்றீங்க, ஒவ்வொரு அடியும் சும்மா இடி அப்படின்றதான் சொல்லி ஆகணும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெஸ்பனைசிங் பண்ணுற வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்எஸ்டியை சும்மா தாறு மாறாக வந்து தெரிக்க விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ டோட்டல் டாமினன்ட் தூபேலாம் என்ன அடிங்க, அடித்து அடிக்கு நீ தாயா உலக கோப்பையில் உன்னை விட்டு நாங்கள் போவே மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றத நம்ம நிச்சயமாக வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். செலக்டர்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்கயா அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிஎஸ்கே டாஸை எப்பயுமே வழக்கு போல் நம்ம ருத்ராஜ் ஜெய்கோட் வந்து தோத்துடுறாரு. ஸோ ஏன்டா நான் தோக்குறேன் அப்படின்றத வருத்தப்பட்டார். பட் டாஸை தோத்தா என்ன, மேட்சை வின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் ஜெய்கோட் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணார். ஸ்டார்டிங்கில் ரஹானே விக்கெட் இழந்தாலும் தனி வரலான்னு கடைசி வரைக்கும் 20 ஓவருமே ப்ளே பண்ணி ஒரு செஞ்சுரியும் போட்டு எக்ஸலண்ட்டான ஒரு நாக் ஆனாருங்க. பா சான்ஸே கிடையாது. 3-6, 12 பவுண்டரிஸ், கிட்டத்தட்ட 60 பாலுக்கே 108 ரன்கள் அடித்து சிஎஸ்கே ஒரு டாப் கிளாஸ் ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரச்சின் ரவீந்திரா இன்றைக்கி இல்லை. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மோயின் அலிக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டுச்சு. டேரி மிச்சல் சரியாக ப்ளே பண்ண முடியலை. ஜடேஜாவுமே பேட்டிங் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார். ஆஹா என்னப்பா கொஞ்சம் வீக்காக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீக்காக போதா கவலைப்படாதீங்க, எங்கள் கிட்ட ஒரு ஆறுச்சாமி இருக்கார், அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சிவம் டூபே உள்ளே இறங்கி அடித்து அடியெல்லாம், ஐயோ என்ன அடின்றீங்க, ஒவ்வொரு சிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டு, சும்மா இடி மாதிரி விழும் ஒவ்வொரு அடியுமே. ஸோ சான்ஸே கிடையாது. சிவம் டூபேலாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன்டா சிஎஸ்கேக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எல்லோரும் பத்ரினா வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. பட் அதை தாண்டி நமக்கு சிவம் டூபே மாதிரி ஒருத்தரை ரிட்டைன் பண்ணுறதும் ரொம்பவுமே ஒரு அவசியமான ஒன்று. ஸோ மெகா ஆக்ஷன் வரும்போது எப்படி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது. பட் இந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிஎஸ்கே ஒரு 180 தான் வரும் அப்படின்னு சொல்லி இருக்க நிலையில், நான் இருக்கேன் 200 கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 7 மேசிவான 6, 3 பவுண்ட்ரி, 27 பாலுக்கு 66 ரன்கள் அடித்து சும்மா தாறு மாறாக சிஎஸ்கேயோட ஸ்கோரை அதிகப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சான்ஸே கிடையாது. ஸோ ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்த்து வந்த ஒரு ட்ரீட்டு, தோனி வந்து ஒரு பாலாவது ப்ளே பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லாஸ்ட் பால் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு பால்லையுமே தோனி ஒரு 4 அடித்து மேட்சை முடிப்பார். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 20 ஓவர் முடியல, 4 கெட்டில் போய் 210 ரன்கள் அடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. நிச்சயமாக சிஎஸ்கேக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது வின்னிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தாண்டி சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால், சிவம் டூபேவோட அந்த எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ப்ளே. ஸோ வெளியில் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னாலும் ஹோம் கிரவுண்டில் அவரோட அக்ரெசிவ்னஸ் சும்மா தாறு மாறாக இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடுமே ஒரு செஞ்சுரி போட்டு, நானும் ஒரு கண்டெண்டர் தான் T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு பெஸ்ட்டையுமே காட்டியிருக்காரு. ஸோ டோட்டலாக இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் எல்லா இடத்துலையுமே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஸ்குவாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஓப்பனிங் கொஸ்டினில் ருத்ராஜும் சிவம் டூபே ஒரு ஃபினிஷராகவும் இருந்தால் நல்லா இருக்குமா, அவங்க இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.